ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேங்குரு பற்றி ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். இதோட ஃபுல் ஹிஸ்ட்ரி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேங்குரூஸ் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ஃபேமிலியிலேருந்து தான் வந்துச்சு. ஸோ ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது, நல்லா டெக்ஸ்ட்டில் வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதோட மீனிங் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் ஃபுட்டு அப்படின்றது அர்த்தம். லார்ஜ் ஃபுட்டுனா அதாவது இன்காமன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேர்ம் எதுக்கு, இந்த லார்ஜ் ஃபுட்டுன்றது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பீஷீஸ் ஆஃப், அதாவது பெரிய ஸ்பீஷீஸ்லாம் இது வச்சு தான் நேம் பண்ணுவாங்க, இது வச்சு தான் கூப்பிடுவாங்க. இது கேங்குரூஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டு வெரைட்டிஸ் ஆஃப் கேங்குரூஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒன்று பார்த்திங்கன்னா ரெட் கேங்குரூ அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து ஈஸ்டர்ன் கிரே, அப்புறம் வெஸ்டர்ன் கேங்குரூஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி நிறையா கேங்குரு வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் ஆஃப் கேங்குரூஸ் இருக்குது. கேங்குரூஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அண்டு மெயின்லி வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் கண்ட்ரியில் மட்டும்தான் அது கண்டுபிடிக்க முடியும். அது வந்து மவுண்டன் ரீஜன் அந்த சைடில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு, இப்போ ஃபோட்டோவில் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேல் கேங்குரூ. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயில் கேங்குரூ வந்து 2 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும், அதாவது 6 ft 7 in டாலு. அண்டு அதோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 90 kg. இது வந்து பார்த்துட்ருக்கிறது மேல் கேங்குரூ, அதோடய வெயிட் ஹைட்டு இது தான். இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் வந்து 42.8 million கேங்குரூஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க 2019. ஸோ அவ்வளோ கேங்குரூஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்குது, இப்போ கூட இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்திரேலியா ரோட்டில் போகும்போது இந்த மாதிரி ஒரு போர்டு பார்க்க முடியும். எல்லோரும் அங்கே போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் இந்த போர்டு அங்கங்கே இருக்கும். அதாவது இதோட மீனிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேங்குரூஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் அங்கே இருக்குது, கொஞ்சம் மெதுவாக போங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வர ஸ்கூல் விடுற டைமு கொஞ்சம் மெதுவாக போங்க, அபவ் ஸ்பீடு வந்து 30 லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஊரில் வந்து கேங்குரூஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதாவது அந்த ஒரு பார்ட் ஆஃப் த சிட்டியில் அங்கே வந்து கேங்குரூஸ் அங்கே நடமாடுற இடம். ஸோ மெதுவாக போங்க, ஸோ அது கேங்குரூஸ் வந்து உங்கள் கிட்டே வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பார்த்து போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த சிம்பிள் அங்கங்கே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்திங்கன்னா கேங்குரூவோட மீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸு. அது வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது, நிறைய கண்ட்ரீஸுக்கு அது எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்மகிட்ட இருக்கிற ஷார்ட் இன்ஃபர்மேஷன் அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு தான் இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மறக்காமல் கமெண்ட் கொடுங்க, ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தால். அடுத்தடுத்த ஹிஸ்ட்ரின்னு வர இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஹிஸ்ட்ரி கொடுக்குற மாதிரி டெய்லி வீடியோ வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன், தேங்க்யூ.